சுத்தப்படுத்தக்கூடிய சோப்பு விளம்பரத்தில் எவ்வளவு அழுக்கை மனதிலே அப்புகிறார்கள். ஏன்னா விளம்பரம் பூரா அப்படித்தான் வரும். காம்ப்ளான் குடிக்கக்கூடிய குழந்தைகள், காம்ப்ளான் குடிக்காத குழந்தைகள், காம்ப்ளான் குடிக்காத குழந்தைகள் மூன்று அங்குலம் வளர்ந்தார்கள், காம்ப்ளான் குடிக்கக்கூடிய குழந்தைகள் ஆறு அங்குலம் வளர்ந்தார்கள். ஆனா என்ன கவனிக்கும்னா, காம்ப்ளான் குடிக்கக்கூடிய குழந்தைகள் ஆரங்களும் வளர்ந்தார்களோ இல்லையோ, காம்ப்ளான் கம்பெனி வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ளும். ஏன்னா நம்ம பார்க்கிற பார்வைங்கிறது சரியா இருக்கணும். நான் ஒரு இடம் சொல்லுகிறேன், அதோடு இந்த உரை நிறைவு பெறும். அன்பிற்குரியவர்களே, என்னன்னா, சீதை நிற்கிறாள், குருவோடு வருகிறான் மிதிலைக்குள்ள, தம்பியோடு வருகிறான் மிதிலைக்குள்ள, தெருவில் தான் வர்றான், தெருவில் தான் வர்றான் என்று சொல்லுகிற பொழுது, உத்தம புருஷனாக இருக்கக்கூடியவன் ராமன், பெண்களிலேயே குணங்களால் நிரம்பியவள் சீதை, அதில் மாற்றமே கிடையாது. அப்படிப்பட்ட சீதை நிற்கிறாள். இது ரெண்டு பேரும் அந்த வால்மீகி ராமாயணத்தில் இல்லாத ஒரு புதிய காட்சியை கம்பன் தமிழ்நாட்டுக்காக இந்த படம் ஓடப்போதேன்னு சேர்க்கிறான். அவன் சேர்க்கிற பிட்டு எவ்வளோ அருமையான பிட்டு பாரு. ஆனால் நம்ம படங்களுக்கு திடீர்னு ஏதோ பிட்டை ஓட்டுறாங்கிறான். அது என்ன ஓட்டுறாங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அப்போ தமிழ்நாட்டு மரபுப்படி ரெண்டு பேரும் விரும்பி திருமணம் செய்து கொள்ளக்கூடிய களவு காதல், அதற்கு பிறகு கற்பு மனம், இது வரணும். இது வால்மீகி ராமாயணத்தில் இல்லை, நான் விளக்கம் இல்லை, உங்களுக்கு தெரிந்த செய்தி தான். ஆனால் கம்பனுடைய அந்த கவி ஈர்ப்பு மையம் என்பது எங்கே இருக்கிற உலக இலக்கியத்தில் இது மாதிரி இடம் கிடையாது. பூரா படிச்சுட்டியான்னு நீ கேட்கலாம், உலக இலக்கியத்தை படித்த என் பேராசிரியர் சொல்லிட்டார். அப்போ நான் அதில் நம்புகிறேன். உலக இலக்கியத்தை அப்துல் காதர் பூரா படிக்கல, ஆனா உலக இலக்கியத்தை படித்த என்று பேராசு சொல்றே, இந்த இடம் கிடையாதுடா, இந்த இடத்துக்கு நிகரா ஒரு இடம் சொல்ல முடியாதுடாங்கிறார். என்ன இடம்னா, ரெண்டு பேரும் சந்திக்கணும், பண்புகளால் நிரம்பிய அந்த சீதையும் உத்தம குணங்களால் நிரம்பிய ராமனும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து விரும்பணும். சின்ன குழந்தை பேச்சா இல்லையா, அண்ணரும் நோக்கினால் அவளும் நோக்கினாள்ங்கிறது நடக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கம்பன் எவ்வளவு பெரிய டைரக்டர்னா, ரெண்டு பேரும் ரோட்ல சாலையில தெருவில் நடக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி சீதை வந்தா, இப்படி ராமன் வந்தான். ராமன் எப்படிப்பட்டவன், நிமிர்ந்த பார்வை உள்ளவன், தலை நிமிர்ந்து நடக்கக்கூடியவன். சீதை பண்புகளால் தலை குனிந்து நடக்கக்கூடியவள். இவன் நிமிர்ந்துகிட்டே போவான், அவன் குனிஞ்சுக்கிட்டே போவான்னா, அப்புறம் அண்ணனும் எப்படி நோக்குவான், அவளும் எப்படி நோக்குவாள். அதனால டைரக்டர் நம்முடைய கம்பன் என்ன பண்றாருன்னா, சீதைய அப்படிங்கிற மேடத்தை மாடத்துல நிறுத்துறாரு. இந்த மேடத்தை மாடத்துல நிறுத்துறாரு, பால்கனியில நிறுத்துறாரு. ராமனை தரையில நடக்க விடுறாரு. தப்பு பண்ணல அவன், மற்ற இளைஞர் மாதிரி கண்மேய்ச்சல் நடத்தக்கூடிய காலை இல்லை அவன், கண்மேய்ச்சல் நடத்தக்கூடிய காலை இல்லை அவன். உத்தம புருஷன் ராமன், உலகத்துல இருக்கிற ஆண்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டு. அப்படிப்பட்ட ராம வந்து நிமிர்ந்த பார்வை, அவள் தலை குனிந்து எப்போ இருக்கக்கூடிய பெண். அப்ப என்னன்னா, அவள் குனிந்த பார்வை, இவன் நிமிர்ந்த பார்வை, அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் என்று அந்த காட்சியை அமைத்தான். அதுல கூட சிறப்பு இல்லை, ரெண்டு பேரும் உள்ளத்தை பறிகொடுத்து விட்டார்கள். ராமன் போய் அந்த வில்ல வளைக்கிறதுக்கு முன்னாள் இரவு எப்படி இருந்தான்னு எழுதுறான். சீதை இதுக்கு முன்னாடி பார்க்கல, ஆனால் பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமோ. டே, தப்பா நினைக்காதீங்க, தப்பா நினைக்காதீங்க, ஏதோ சீதை ராமன் ரெண்டு பேரும் சந்தித்து கண்களால் காதல் வயப்பட்டார்கள் நினைக்காதடா. தேவ உலகத்தில் பார்க்கடல்ல கணவனும் மனைவியுமாக பிரிந்தவர்கள் இன்றைக்கு கூடி இருக்கிறார்கள். பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமோன்னா, பிரிந்தவர்கள் சேர்கிற பொழுது அவங்க பேச மாட்டாங்கிறது மட்டும் இல்லை, நீயும் பேசாத. ஏன்னா கணவனும் மனைவியும் தான் சேர்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுனால. ராமன் படுத்துக்கிட்டு சீதையின் பால் கொண்ட காதலின் காரணமாக அவன் அந்த மோகத்திலும் தாகத்திலும் விரகத்திலும் பேசுகிற அந்த பாடல்களை ஒரு இடம் சொல்றேன், ஆகுமோ அல் வழி ஒரு பாட்டு. நீ அந்த பாட்டை மட்டும் பாலகாண்டத்தில் எடுத்துப்பாரு. என்ன ராமன் சொல்றான், ஒரு பெண்ணை பார்த்து என் மனம் போய்விட்டது, அவள் பால் என் அன்பு வந்து விட்டது, காதல் வந்து விட்டது. ஆனா வந்து அவ கல்யாணமானவளா இருந்தா எப்படி, தப்பு இல்லையா? கல்யாணமானவனா இருந்தா தப்பு. மனமான ஒரு பெண்ணை இவன் தவறா பார்த்தது மாதிரியான எண்ணம் வந்துடுமா இல்லையா? உத்தம புருஷன் ராமனுடைய பண்பாட்டுக்கு இழுக்கு இல்லையா, எண்ணி பார்க்க வேண்டாம். அப்ப ராம ஒரு ஆண்மகன், ஆண்மகன் கூட இல்ல, ஒரு இளைஞன், ஒரு இளைஞன், அவ்வளவுதானே, ஒரு 16-17 வயது நிரம்பிய ஒரு இளைஞன் எவ்வளவு பக்குவமா பேசுறா பாக்குறேன். என் கண்ணு வந்து தப்பான இடத்துக்கு போகுமா,
ஏனா இந்த பார்வை தவறாக பார்த்து தவறாக பார்த்து பழக்கப்பட்ட பார்வை இல்ல என் கண்கள் இல்லையா ஆகுமோ அல்வழி தப்பான ஒரு பாதையை நோக்கி போகுமா என் விழி சொல்லிட்டு பாகுமொழி அன்னமகள் கன்னியே அவள் நிச்சயமா கன்னி பெண்ணா தான் இருந்திருக்க வேண்டும் என்று சொல்றான் என் பார்வை விழி பட்ட இடம் நிச்சயமாக என் கண்கள் தவறு செய்ததே கிடையாது என்று சொல்கிறான் நான் எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஆனந்த விகடன் பத்திரிகையில் ஒரு சின்னஞ்சிறு கதை வந்தது ஒரு சர்க்கஸ் சர்க்கஸ்ல இந்த கத்தி எறிவாங்களா இல்லையா கத்தி எறியக்கூடிய வித்தைய காட்சியை காட்டக்கூடிய ரெண்டு பேர் ஒருவர் ஒருவர் கத்தி எறியக்கூடிய ஒருவர் அந்த கத்தி எறிவதற்கு கண்ணை கட்டிட்டு கத்தியை எறிவான் ஒருத்தன் அதுல ஒரு பெண் கையை விரித்து கொண்டு ஒரு போர்டில் சாஞ்சிருப்பா அந்த கதையில சொல்றான் கையை விரிச்சிட்டு போர்டில் சாஞ்சு அவன் நிப்பா இவன் கண்ணை கட்டிட்டு ஒவ்வொரு கத்தியா எறிவான் இந்த கை இருக்கிற இடமெல்லாம் அப்படி போகும் இங்க இருக்கலாம் உடம்புல எல்லா இடத்துக்கும் பக்கத்துல பக்கத்துல போகும் இது ஒரு கலை எவ்வளவு விபரீதமான ஒரு அச்சம் ஏற்படுத்தக்கூடிய கலை என்றால் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இல்லையா கடை என்றால் எண்ணி பார்க்க வேண்டும் அதனால நான் சொல்றேன் என்னாச்சுன்னா ரெண்டு பேருக்கும் இந்த காட்சி நடத்தி நடத்தி சேர்ந்து நடத்தி நடத்தி ஒரு விருப்பம் வந்துருச்சு அதே பெண்ணையே திருமணம் செய்து கொண்டான் கொஞ்ச நாள் என்னாச்சுன்னா இந்த பெண்ணின் மீது இவனுக்கு ஒரு ஐயம் வந்தது சந்தேகம் வந்தது அதை நம்புனான் தப்பா நம்புனான் நல்ல பெண்ணு இவள் தனக்கு மோசம் செய்கிறாள் என்று கருதினான் சந்தேகத்தின் காரணமாக என்ன முடிவு பண்ணான் இவர் உயிர் வாழக்கூடாதுன்னு நினைச்சான் இவளை கொலை பண்ணா நம்மளை பிடிச்சி ஜெயில போட்டுருவான் அதனால ஜெயிலுக்கும் போக கூடாது அவளும் சாகணும்னா இன்னைக்கு சர்க்கஸ்ல அந்த காட்சி நடக்கிற பொழுது நாம கத்திய கண்ணை கட்டிட்டு எரியறோம் எரியற பொழுது தப்பா ஒரு கத்திய விட்டம் சொல்லி சொன்னா அந்த கத்தி அவ மேல பாயும் அவ சாவா அது ஒரு விபத்து என கருதி வழக்க சொல்லி 1 வருஷம் 2 வருஷம் தண்டனை கொடுப்பான் வெளியே வந்துடலாம்ங்கிற திட்டத்தை போட்டு அந்த பெண் சிரித்து கொண்டே கையை விரித்து கொண்டு பலகையில் சாய்ந்து நின்றாள் கண்ணை இறுக கட்டி கொண்டான் இந்த கணவன் முன்னாள் காதலன் கத்தியை எரிய ஆரம்பிச்சா முதோ கத்தியே தப்பா விட்டா தப்பா போயிடும் வரிசையா எரிகிறான் மொத்தம் 22 கத்தி எரிகிறான் எரிந்து 22 கத்தியும் முடிஞ்சு போச்சு உடனே அரங்கத்தில் இருக்கிறவர்கள் கைதட்டுகிறார்கள் கண்ணை அவிழ்த்து பார்க்கிறான் இந்த பெண்மணி சிரித்து கொண்டே நிற்கிறாள் என்னடா ஆச்சுன்னு சொல்லி சொன்னா ஏறத்தாழ 20 வருஷம் கத்தி எரிந்து எரிந்து சரியான இடத்திற்கே போய் போய் பழக்கப்பட்ட அந்த கை தப்பு மனசு நினைச்சாலும் கூட அந்த கை தவறு செய்யவில்லை சரியான இடத்தை நோக்கி அந்த கத்தி போய் சேர்ந்தான் நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவேங்கிறான் இல்லையா நீயே மறந்துட்டாலும் நமச்சிவாய 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 என்று சொன்ன அந்த பழக்கத்துல நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாய தப்பா எரியணும் அந்த கை விரும்பினாலும் கூட மனம் விரும்பினாலும் கூட கை தவறு செய்யாத கை என்கிற காரணத்தினாலே சரிவர 22 கத்தியும் எரிஞ்சது மாதிரி தான் ராமனுடைய கண்கள் தவறே செய்யாமல் அயல் பெண்ணை தவறான நோக்கத்தோடு விரும்பி பார்க்கிற பார்வை அவன் விழிகளில் இருந்து எந்த நேரத்திலும் வந்தவில்லை என்கிற காரணத்தினாலதான் என் பார்வை போன இடம் சரியான இடம் இந்த விழி கத்தி பதிந்த இடம் உறுதியாக கன்னியாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவன் தன் பார்வையில் இருக்கக்கூடிய நம்பிக்கையை வைத்து சொல்லுகிறான் இல்லையா இந்த ஒழுக்க குணம் என்பது இந்த பண்பாடு என்பது கம்பராமாயணத்தில் கவிதையை எழுதிய கவி சக்கரவர்த்தியுடைய கவி ஈர்ப்பு மையமாக விளங்குகிறது என்பதை மட்டும் நினைவுபடுத்தி ஒரு 5 மணித்துளி கூடிவிட்டது என்ற காரணத்தினாலே இதற்கு நீங்கள் அருகூர்ந்து பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்